ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடி தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் இருக்குது, என்னென்ன செடிகளை நாற்று விட்டு எடுத்து நட்டு வைக்கிறேன் அப்படின்றத பற்றி ஒரு விலாக் மாதிரி பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்ன வெங்காயம் நிறைய வாங்கி வச்சுருந்ததில் நிறைய வந்து முளைச்சி போயிடுச்சு. முளைச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம எதுவும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மாடி தோட்டத்தில் முளைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டேன். இதை ஊற வைக்கும் போது இன்னும் கூட நல்லா வந்து கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருக்கு செடிகள்லாம். இப்போ ஒரு இந்த கீரை போட்டு வைக்கிற அந்த க்ரோ பேக்கில் தான் இந்த வெங்காய செடிகளை நான் நட்டு வைக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து நம்ம வெங்காய தோல்லாம் நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணியாக ஊற்றும் போது ஒன்று ரெண்டு வெங்காயங்கள் அதில் இருந்து முளைச்சி கொஞ்சம் நிறையாவே காய்ச்சி நான் பார்த்துருக்கேன். சரி, நம்ம அதையும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரோ பேக் ஃபுல்லாகவே இந்த முளைச்சிருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து முளைக்க வச்சிடலாம். சாதாரணமாக வந்து மாடி தோட்டம் வைக்கிற கான்செப்டே வந்து எதுவுமே வீணாகக்கூடாது, வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் இது, இந்த வெங்காயமெல்லாம் வந்து நமக்கு எந்த விதத்துலேயும் வந்து வீணாகாமல் இப்போ வந்து முளைக்க வச்சாச்சு. இது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இதோடைய இந்த வெங்காய தாள் இருக்கும் இல்லையா, அந்த இலைகள் அதை வந்து நம்ம நூடுல்ஸில் சூப்பில் இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம். வெங்காயம் எப்படி காய்க்குதுன்னு தெரியல, ஆனால் வந்து அந்த இலைகள் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பயன் தரக்கூடியது தான். இப்போ நிறைய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து இந்த க்ரோ பேக்கில் நட்டு வச்சுட்டேன். அடுத்தது வந்து நான் முள்ளங்கி விதை போட்டு அது நாற்றுகள் விட்டு வச்சுருந்தேன். இதை எடுத்து வந்து இந்த க்ரோ பேக்கில் நட்டு வச்சிடலாம். முள்ளங்கி வந்து நம்ம நேரடியாக விதைகள் ஊனி வச்சும் வளர்க்கலாம், இந்த மாதிரி நாற்றுகள் விட்டும் வளர்க்கலாம். நீங்கள் வந்து விதைகள்லாம் போடுறீங்க அப்படின்னும் போது ஒரு அரை இன்ச் அளவுக்கு பள்ளம் பண்ணிவிட்டு விதைகள் போட்டு வளர்க்கலாம். இந்த மாதிரி நாற்று விட்டு எடுத்து வைக்கும் போது ஒன்றரைலேருந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு நல்லா வந்து பள்ளம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்றுகளை எடுத்து நட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து முள்ளங்கிகள் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வளரும். நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு நம்ம வந்து வீட்டு மாடி தோட்டத்தில் நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து மண்ணில் வளர்க்குற முள்ளங்கி கிழங்குகளுக்கும் மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஓரளவுக்கு பெருசாக கிடைக்கும், அதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம வந்து கொடுக்குற உரங்கள் பொறுத்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் வந்து நல்லா ஆழமான ஒரு பள்ளம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாற்றுகளை நட்டு வச்சுட்டு மண்ணை நல்லா அணைச்சி விட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிடுங்க. மண்ணை அணைச்சி விடுறது ரொம்ப முக்கியம், ஏன்னா தண்டுகள் வந்து கோணமணலாக போயிடுச்சு அப்படின்னா கிழங்குகளும் கோணமணலாக வரும். இப்போ நான் அப்படியே கொஞ்சமாக தண்ணியும் தெளித்து விட்டுக்கிறேன். வெண்டை செடிகளையும் நான் நாற்று விட்டு ஒரு க்ரோ பேக்குக்கு மூணு செடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் எடுத்து நட்டு வச்சேன், அதனால தான் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. நாளைக்கெல்லாம் அது சரியாயிடும். இந்த க்ரோ பேக்கில் மூணு விதைகள் போட்டு விட்டுருக்கேன். இதுலேயும் வந்து நாற்றுகள் தான் மூணு நட்டு வச்சுருக்கேன். இன்னொரு க்ரோ பேக்லேயும் மூணு விதைகள் போட்டிருக்கேன். மொத்தம் நாலு க்ரோ பேக், மூணு க்ரோ பேக்லேயும் ஒரு பக்கெட்லேயும் நான் வந்து வெண்டை விதைகள் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 12 செடிகள். இதில் வந்து ஒன்று ரெண்டு வீணாக போயிடுச்சு அப்படின்னாலும் ஒரு 10 செடிகள் தாராளமாக இருக்கும். அந்த 10 செடிகள் காய்ச்சதுன்னா நமக்கு வந்து தேவையான அளவு வெண்டைக்காய்கள் கிடைக்கும். இப்போ நம்ம போடுற விதைகள் வந்து நமக்கு தை மாதத்தில் அறுவடைக்கு நிறையா கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து நான் கோழி கொண்ட செடி வச்சுருந்தேன், அதுலேருந்து விதைகள்லாம் விழுந்து நிறையா செடிகள் முளைச்சிருக்குது. அதெல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டுகளில் இருக்குது பார்த்திங்களா. இதில் ஏற்கனவே நான் முள்ளங்கி போட்டிருந்தேன். இப்போ அதெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து இந்த கோழி கொண்டைகளை ரெண்டு ரெண்டு செடிகளாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கோழி கொண்டைகளோடைய அந்த பூக்கள் வந்து நல்லா அழகான கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும். மாடி தோட்டத்தில் நம்ம கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக ஒரு கலர்ஃபுல்லாக பூக்கள் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி இது வந்து சூரியகாந்தி விதை. சூரியகாந்தி விதை வந்து நான் ஆன்லைனில் வாங்கும் போது 4x4 விதை தான் கொடுத்தாங்க. அதில் ஏற்கனவே ஒரு விதை டேமேஜாக தான் இருந்துச்சு, மூணு தான் இருந்தது, அதில் ஒரே ஒரு செடி தான் முளைச்சது. அதுலேருந்து பூ ஒன்று பூத்தது, அது ரொம்ப ஹைட்லாம் இல்லை, ஒரு 2 அடி ஹைட்டில் தான் இருந்தது. அந்த பூக்கள்லேருந்து எடுத்து வச்ச விதைகள் தான் இது. இப்போ கோழி கொண்டைகளை வந்து நான் ரெண்டு ரெண்டாக நட்டு வைக்கிறேன் ஒரு ஒரு பேகுக்கு. ஏன்னா வந்து அப்போ தான் அடர்த்தியாக நம்ம கட் பண்ணி வளர்க்கும் போது நல்லா வந்து இந்த கார்டன்லலாம் இருக்கும், ஊட்டிலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நான் அடர்த்தியாக சின்ன செடியாக உயரம் குறைவாகவும் அதே நேரத்தில் நிறைய பூக்களும் பூக்க வைக்க முடியும். அதுக்காக ரெண்டு ரெண்டு செடியை அந்த க்ரோ பேக்கில் நட்டு வைக்கிறேன். சூரியகாந்தி விதைகளை வந்து நம்ம நேரடியாக வந்து ஒரு ஒரு க்ரோ பேக்குக்கும் ஒரு ரெண்டு மூணு விதைகள் அப்படி போட்டு முளைக்க வைக்கலாம். முளைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஒரு 10-15 நாள் கிட்டே ஆகும். கோழி கொண்டைக்கு எந்த பெரிய பராமரிப்பும் கிடையாது, நம்ம நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா போதும், சூப்பராக வளரும். இப்போ சூரியகாந்தி விதைகளை நான் அந்த மூணு க்ரோ பேக்கில் போட்டுடுறேன். விதைகள் வந்து நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடிய விதைகள் மட்டும் போடுங்க, தக்க மாதிரி வெயிட்டே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது முளைக்காது. அதனால் நான் வந்து மூணு விதைகள் ஏன் போடுறேன் அப்படின்னா இதில் வந்து போடுற விதை எல்லாமே முளைக்கும்னு சொல்ல முடியாது, அதனால் ஏதோ ஒரு விதையாவது முளைக்கும் அப்படின்றதுனால ஒரு மூணு விதைகள் போடுறேன். நீங்கள் வந்து ஒரே ஒரு பேக்கில் போடுறீங்க அப்படின்னா மொத்த விதைகளையும் போட்டு விட்டுருங்க, முளைக்கிற செடிகளை எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இடங்கள்ல நட்டு வச்சுக்கலாம்.
ஆனால் இது வளர்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி 10-15 நாள் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். பொறுமையாக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இதை வந்து வளர வைக்க முடியும். இப்போ நம்ம விதைகள் போட்டுட்டு மேலே வந்து மண்ணை லேசாக மூடி விடுங்க, ரொம்ப அழுத்தி விட வேண்டாம், லேசாக மூடினாலே போதும். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டுருங்க. நான் வந்து மணி பிளான்ட் இலைகள் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், ரொம்ப பெரிய பெரிய இலைகள் விட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இந்த மழையெல்லாம் பெய்யவும் இலைகள் வந்து ரொம்ப வந்து பல பலன்னு நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்குது. வாழை இலைகளோட போட்டி போட்டுக்கிட்டு அதுவும் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குது. இந்த மணி பிளான்ட் இலைகள் பற்றி இப்போ நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன், பெரிய இலைகள்ன்ட்டு. அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது, அதனால தான் இந்த வீடியோ. என்னென்னா, நம்ம வந்து ஆலமரத்தில் தான் விழுதுகள் பார்த்துருப்போம், அது இல்லாமல் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் இருக்க மரங்களும் வந்து தண்ணியிலே இருக்கிறதுனால ஒரு நிலையாக நிற்கிறதுக்காக நிறைய விழுதுகள் விட்டு அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து மணி பிளான்ட்டில் விழுதுகள் வந்து நிறையா வந்திருக்கிறத இப்போ நான் பார்க்குறேன். இது ஏற்கனவே நான் தொட்டியில் வச்சுருக்கும் போதும் அந்த இடத்துலையும் அது வந்து நிறைய கொடி கொடியாக ஏறி இருக்கும் போதும் அந்த மாதிரி விழுதுகள் வந்திருந்தது. ஆனால் அதெல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது. இப்போ மண்ணில் இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், மேலே மரத்து மேலே இருந்து விழுதுகள் கிட்டத்தட்ட தரையை நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஒன்று ஒன்றுத்துல இருந்தும் மூணு மூணு ஒரு மாதிரி கால் மாதிரி மூணு மூணு பகுதியாக பிரிஞ்சிருக்குது. இது வந்து நம்ம ஆலமரத்துடைய விழுதுகள்லையும் இதே போல் தான் இருக்கும். அதுதான் வந்து மண்ணுக்குள்ளே ஊடுருவி அது இன்னொரு செடியாக வளர்கிறதுக்கு உதவும். இந்த மாதிரி மணி பிளான்ட்டில் விழுதுகள் வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது எதுக்காக, இது தேவையில்லாமல் எந்த செடியும் வந்து தனக்கு தேவைப்படுற விஷயங்களை தான் வளர்த்துக்கும். இந்த விழுது வந்து எதுக்காக விழுது என்னன்னு தெரியல. நான் அப்படியே விட்டுருக்கேன், அது அடுத்து மண்ணுக்குள்ளே போயிட்டு அது எப்படி செடியாக வளருதா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு. இது வந்து நான் ஆப்பிள் செடி, நான் முன்னாடி சொன்ன ஆப்பிள் செடி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இது வச்சு இப்போ வந்து 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்குது. ஆப்பிள் மரமும் வந்து ரொம்ப பெரிய மரமாக இருக்காதுங்க, நம்ம கொய்யா மரம் அளவுக்கு தான் இருக்கும். அதனால் இதுக்கு வந்து பெருசாக இடம் வேணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நார்மலாக கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நல்ல நம்ம இயற்கை உரங்கள் கொடுத்து தண்ணியெலாம் ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா 3 வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரோட்டன்ஸு நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பார்டரில் ஒரு அழகான கலரோட. இதோடய பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இப்போ மழை பெய்யவும் இந்த கிளைமேட்டுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நிறைய கிளைகள் வெடித்து நல்லா வளரும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட இந்த ஒரே தொட்டியிலேயே இருக்குது. ரொம்ப அழகான ஒரு குரோட்டன்ஸ் இது. சும்மா உடச்சி வச்சே இதை வந்து அழகாக வளர்க்க முடியும். இது வந்து இந்த சீசனில் இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த ஜெவந்தி பூக்கள் வந்து நிறைய கலர் கலராக ஒயிட்டு எல்லோன்னு நிறையா கிடைக்கும். இது வந்து மாசி பச்சை, இதை வந்து நான் நம்ம வீட்டில் இருக்கிற தொட்டியிலேருந்து பறித்தது தான். இந்த மாசி பச்சையை வந்து நம்ம தொட்டிகளில் சின்ன சின்ன தொட்டிகளில் அழகாக வளர்க்கலாம். அந்த அந்த குச்சிகளை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா போதும், சீக்கிரமாகவே துளிர் வச்சிரும். இதில் வந்து ஒரு தெய்வீகமான ஒரு மனம் இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பூக்கடையில் வாங்குகிற அந்த கதம்பத்தில் இருக்கக்கூடிய குச்சிகளை வச்சு கூட இந்த மாசி பச்சையை வளர்க்கலாம். இது வந்து நம்ம பூக்களோட சேர்த்து வச்சு கட்டும்போது நல்ல ஒரு மனம் ஏற்படும், நல்லாயிருக்கும். அது இப்போ வந்து இந்த ஜெவந்தி பூ வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னால அது கூட இதை சேர்த்து வச்சு கட்டிட்டு நிலையில் வந்து நம்ம நிலையிலலாம் மாலை போடுவோம் இல்லையா, அங்கே இருக்கிற சாமிக்கு இதாக இருக்கிற மாதிரி, அது மாதிரி நாமளே நம்ம கையால் கட்டி போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் அது மாதிரி பண்ணுறதுக்காக தான் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து ஜெவந்தி பூ வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் இதுவும் சேர்த்து கட்டும் போது அந்த எல்லோ கலருக்கும் அந்த க்ரீன் கலருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளே வந்து வீட்டில் பூ பறித்து பூஜைக்கு கட்டி யூஸ் பண்ணும்போதும் சரி, இப்போ வந்து கடைகள் அப்படி வாங்கி நாமளே கட்டி இப்படி நிலைப்படிகளெல்லாம் போடும்போதும் ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இப்போ மழைக்காலம் அப்படின்றதுனால இந்த பூக்கள்லாம் சீக்கிரமே வாடாது, ஒரு 3 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டோம்னா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 2.5 முழம் கிட்டே வந்துருந்துச்சு. இப்போ நிலப்பேட்டில் போடுறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இப்படி தான் மாடி தோட்டத்தில் சில நாட்களில் வந்து அதிக வேலைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு தண்ணி ஊற்றிட்டு மட்டும் போயிடலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிக வேலைகள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.